मट्टी जू का आया कुकर में दशियां का बाबा यहां जी है बस ला ला नागर को नोट आया या सोमसुंदर मदुरांबाल कल्वी अरकट्टलै मत्रुं पेरुवली आलयं कुंभवनं सार्बाक इंद ऊरुक्कु योगा वगुप्पुगल इलवसमाग कत्तु तरुवदर्काग इंद निगल्ची इन्रु तुवंग इरुक्किरदु अंद निगल्चियिन तुवक्क नाल एन्रु नाम इंद नाळै सोल्ललाम निगल्चियिन तुवक्कमाग इंद निगल्चियै சிறப்பாக தொடர்ந்து நடத்துவதற்காக முதலில் குத்து விளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். பெருவழி ஆலயத்தின் நிறுவனர் டாக்டர் அழகராமானுஜம் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இங்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை குத்து விளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். Say it, will I why? Can't.
சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்காலமுடன் தவம் தொடங்குகிறோம் அனைவரும் கைகளை கோர்த்து கண்களை மூடி இயல்பாக அவரவர் சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருக்கவும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஆகினை வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி 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 நிகழ்ச்சியில் தொடர்ந்து சோமசுந்தரம் மதுராம்பாள் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் கே சண்முகம் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேதாந்திர வேதாத்ரி மகரிஷி ஆசிரம் பேரளத்தின் நிறுவனர் அவர்களே எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் திரு சிவ சுப்பிரமணியம் நிர்வாக அலுவலர் ஆர்பிஎம் மெட்ரிகுலேஷன் வட்டத்தூர் அவர்களே
இங்கே உட்கோட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருந்த வருகின்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சோமசுந்தரம் மதுரம்பாள் அறக்கட்டளை துவக்கி 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது. இந்த 4 ஆண்டுகளில் நமது ஊரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு 4 ஆண்டுகளாக ஊக்கத்தொகை பரிசு இந்த நிறுவனத்தின் சார்பில் கல்வி அறக்கட்டளையின் சார்பில் வழங்கி வருகிறோம். அதேபோல் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் ஆங்கில அறிவு வளர்த்து கொள்வதற்காக டிக்ஷனரியை ஆங்கில சொல்லகராஜியும் வழங்கி வருகிறோம். இவையெல்லாம் அவர்களை ஊக்குவித்து அவர்கள் பள்ளியிலும் அவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதற்காக எங்கள் அறக்கட்டளையின் சார்பில் முயற்சி செய்து வந்தோம். இந்த நிலையில் அவர்கள் கல்வியை நல்ல முறையில் படித்து முன்னேறவும் இந்த எனது சொந்த ஊரில் உள்ள எங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஆகிய அனைவரும் அவர்களுடைய உடல்நலமும் தேடி காத்து அவர்கள் நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மாணவர்களுக்காகவும் இங்குள்ள மக்களுக்காகவும் யோகா பயிற்சியினை தொடங்கலாம் என எண்ணி திருமதி சீதா அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் வேதாத்ரி மகரிஷியினுடைய சீடர், அவருடன் அவருடனே இருந்து வாழ்ந்த நமது ஐயா திரு அழகர் ராமானுஜம் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி வருவதாக கேள்விப்பட்டு அவர்களை அணுகி அனுமதி பெற்று அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நமது ஊரில் தொடங்கி பயிற்சி அளிப்பதற்கு அவங்களும் செய்வதாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கே உங்களுடைய பயிற்சிக்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்க வேண்டாம், நிறுவனத்தின் சார்பில் இலவசமாகவே அளிப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உடல் நலத்துக்காகவும் இந்த யோகா தினமும் ஒரு மணி நேரம் செலவிட்டு பண்ணாலே பின்னாடி வர்ற நோய்க்கு இது ஒரு மருந்தாகவே இருக்கும் அப்படின்றது எண்ணம் வந்து இப்போ பரவலாக எல்லா விதத்திலும் பரவி இருக்குது. நகரங்களில் அதிகமாக இது வந்து அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. இதை வச்சு தான் வந்து இப்போ 21ஆம் தேதி உலக யோகா தினமாகவே வந்து நமது அரசு கொண்டாடுறதுக்கு பிரதமர் மோடி அவர்களே இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுபோல் வந்து இப்போ யோகான்றது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கிறதால அதை வந்து நகரத்தில் இருக்கிறவங்க தான் இதை அனுபவித்துட்டு இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இதை தொடர்ந்து இந்த பயிற்சியை அளிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தில் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதை பயன்படுத்தி பயன்பெறுவது உங்கள் கையில் தான் இருக்குது. அழைப்பேற்று வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். திரு சிவசுப்பிரமணியம் தலைமை ஆசிரியர் ஓய்வு நிர்வாக அவர்களை தலைமை உரையாற்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இங்கு இந்த ஒரு மகத்தான யோகா பயிற்சி மையத்தை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா முனைவர் அழகு ராமானுஜம் அவர்களே, இந்த குடும்பத்தோடு நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பழகி வருகிறேன். ஐயா சோமதரம் ஐயா மதுரம் மதுராம்பாள் அவர்கள் எனக்கு பெரியப்பா மாதிரி, அவ்வளோ அன்பாக பழகுவாங்க. அவருடைய பணி சிறப்பாக இந்த பகுதியில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அவருடைய இளவல், அவருடைய முதல்வர், அவருடைய
மருமகள் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஐயா வாழ்ந்த இந்த அதாவது இல்லமானது சிறப்பா இருக்கணும் இந்த இல்லத்துல ஏதேனும் ஒரு பயன்படக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவி அது இலவசமாக மக்களை சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இது துவக்கி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு நாம் பாராட்டுகிறோம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய கால சூழ்நிலையில் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் நலத்தை பற்றி எவ்வளவுதான் டிவியில் பார்த்தாலும் செய்தித்தாளில் பார்த்தாலும் நாம் அதை ஏற்கிறது கிடையாது அன்றாட செய்தித்தாள்லாம் ஊடகங்கள்ல நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா யோகாவை பற்றி ஆண்டியப்பன் சொல்கிறாரு அது இல்லாமல் சன் டிவியில் நாட்டு மருத்துவம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு அரை மணி நேரம் சொல்கிறாரு யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது ஏன்னா வாழ்க்கை முறை நமக்கு ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது நேரமே இல்லை அதுக்கு அதனால் நம்முடைய உடல் பல நோய்களை எடுத்துக்குது குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்மை தாக்கக்கூடிய கிருமிகள் அதிகமாக இருக்குது அதுவும் இளம் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாக்கெட் உணவு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக நாக்குக்கு டேஸ்ட்டாக இந்த கம்பெனிக்காரன் கொள்ளடிக்கிறதுக்காகவே கொடுத்துட்றான் நாம் அவன் கொடுக்குற உணவை வீட்டில் கொடுத்தோன்னா இதெல்லாம் யார் சாப்பிடுவாங்கிற மாதிரி பிள்ளைங்க அவசர அவசரமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் பார்த்தேன் காலை உணவே பிள்ளைங்களை வந்து சரியாக எடுத்துக்கிறது கிடையாது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ஏன்னா அந்த வேன் வருது பள்ளிக்கூடத்து கொண்டு விடணும் ஏன்னா நான் 25 ஆண்டு இந்த கல்வி பணியில் வந்துட்டு இன்னும் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கிறதுனால அதெல்லாம் சொல்கிறேன் அந்த குழந்தைகள் தோண்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு வருது ஏன்னா அவங்களுடைய கடமை அந்த நேரம் கருதி அவசர அவசரமாக எதே ஒன்று டப்பால் திணிச்சு பள்ளிக்கூடத்தை அனுப்பிடுறாங்க அது பிரச்சனை முடிஞ்சுட்டு இவங்க ஃப்ரீயாக இருந்துடுறாங்க அதுங்க பசியோடு தான் பாடம் கவனிக்கிறத தவிர முழுமையாக அது சாப்பிட்றது கிடையாது ஏன்னா அந்த வேனில் ஏற்றினா 2 மணி நேரம் அவங்க பள்ளிக்கூடம் வந்து சேர்றதுக்கு பக்கத்தில் இங்கே அண்மையில் இருக்கிறவங்க கூட வேறு வீட்டில் விட்டுறீங்க அந்த உயர்கல்விகளில் அந்த மெட்ரிகுலர் ஸ்கூல்லாம் போகும்போது நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் எல்லா பள்ளிகளையுமே இந்த யோகா இந்த பயிற்சியை கட்டாயப்படுத்தி மேனேஜ்மெண்ட்லாம் வச்சுருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இப்போ நான்லாம் வந்து டெய்லி இப்போ இந்த இதில் வந்துட்டு முன்னாடியே ஜானோடத்தில் போட்டிருந்தாங்க நான் போய் அட்டன் பண்ணேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அந்த மாடர்ன் ஸ்கூலில் இருக்கும்போது இந்த ஆசிரியர்கள்லாம் வந்தாங்க இதே நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் அவங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் பயிற்சி கொடுக்கணுன்னாங்க என்னங்க பணங்கன்னா வாங்கிக்கலாம் பணம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃப்ரீயாக தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அவங்களோட நானும் சேர்ந்து இதெல்லாம் நமக்கு தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அதிலே தொடர்ந்து காலைல ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு எந்த வியாதியும் கிடையாது வாக்கிங் போவேன் உணவு கட்டுப்பாடுலாம் கொண்டாந்துச்சு அது மாதிரி இப்போ 40 வயசுக்கு மேலே நம்மலாம் வந்து மாத்திரை மருந்து இல்லாமல் ஓட்ட முடியாது ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்குது தினம் அது ரொட்டீனாக சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மருந்தையும் மாத்திரையும் போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கோம் அதனால் கிராமப்பகுதியில் இந்த ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லா மக்களும் இலவசமாக காசு பணம் இல்லை நம்ம நேரத்தை மட்டும்தான் ஒதுக்கணுமா தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது நீங்கள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விளக்கமாக ஐயா சொல்லுவாங்க இருந்தாலும் இப்போ உள்ள நடைமுறை மட்டும் முன்னோட்டமாக நான் சொல்லிட்டு வரேன் எனவே இந்த நேரத்தில் வந்திருந்தப்போ நீங்கள் இன்னும் பல பேருக்கு சொல்லணும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் வந்து உணவுகளை கட்டுப்பாடாக கொண்டு வரணும் அசைவத்தை தவிர்ப்பதே ரொம்ப நல்லதுங்கிறாங்க எல்லாம் ஆராய்ச்சியில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சும்மா சொல்கிறது கிடையாது அப்படின்னா அப்புறம் ஆடு மாடு கோயிலெலாம் எதுக்கு வளர்க்குறாங்கன்னு கேட்கக்கூடாது அது ஒரு காலம் சாப்பிட்றவங்க ஒரு சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அவங்க வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது நாம் வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதை எல்லாமே சரியாக கொண்டு வந்தோம்னா எந்த நோயும் நம்மளை அணுகாது அதுவும் குழந்தைகளுக்கு மைண்டு நல்லா ஒர்க் பண்ணும் செல்லு அதாவது நம்ம செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாணவ செல்வங்கள் அந்த யோகா செஞ்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா புத்தகத்தை அவ்வளவும் பதியும் டிவியை அவாய்ட் பண்ணிவிடுங்க செல்ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அதிகமாக வீட்டில் அப்பா வச்சுட்டு போகிறாங்கன்னா செல்லை விட்டுகிட்டே இருக்கக்கூடாது போனோடனே பள்ளிக்கூடம் விட்டு வீட்டு போனோடனே அதெல்லாம் தவறு ஏன்னா வருங்கால இளைஞர்கள் நீங்கள் தான் எங்களுக்கெல்லாம் பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்கள் தான் வருங்காலத்தில் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லா உங்கள் நண்பர்களெல்லாம் சொல்லி வாடா தம்பி போவாங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒன்று பொழுதுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காது அதை முறையாக நீங்கள் செஞ்சிங்கன்னா கொஞ்ச நாள் இங்கே பயிற்சி எடுத்த பிறகு நீங்கள் வீட்டிலே செய்யலாம் இதை வந்து இங்கே தான் செய்யணும்னு அவசியம் இல்லை இங்கே வந்து முறையாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி இப்படிலாம் நம்ம இதை வெறும் வயிற்றில் செய்யணும்
காலையில செய்யறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க இதெல்லாம் நிறைய கட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் நம்ம முறையா பயன்படுத்திக்கிட்டு செஞ்சோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். வாழ்க வளமுடன் சொல்றது உன்னதமான ஒரு ஸ்லோகம். அதனால நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். ஐயா அவர்கள் நிறைய பேச இருக்கிறாங்க. இதோட இந்த அழைப்புக்கு என்னை அழைத்து பங்கு பெறுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு கேட்டீங்கன்னா இதுல வந்து அந்த கூரை வீட்டில் இருக்கும்போது காலத்துல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன். அவ வந்துட்டு அவ்வளோ ஒரு அன்பா இந்த பெரியப்பா பெரியம்மா அவளை கவனிப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆவி வந்தது இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க நமக்கு பேர பிள்ளைகள்னாலும் பல பேர பிள்ளைகள் இங்கே வந்து உட்காந்து கவனிக்குது. இது வந்து ஒரு நல்ல அதாவது ஒரு செயலை பையன் ஏற்படுத்தியிருக்கான் அப்படிங்கிற நிறைவு ஏற்படும் அவங்களுக்கு. இது எல்லாரும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி திரு சிவா அவர்களே. ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்ற எங்கள் ஆசிரியர் திரு ராமு அவர்களை பயிற்சி என்று ஒரு அதில் ஒரு கட்டம் இருக்கிறது. அதை எடுத்திருந்தேன். ஆனால் தொடர்ந்து அதை கடைபிடிக்க முடியாமல் உண்மையை இப்பொழுது நான் உணர்கிறேன். அது காயகல்ப பயிற்சி என்பது மிகவும் ஒரு சிறந்த பயிற்சி. அது அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த விதமான நோயுமே நிச்சயமாக வராது என்று தெரிந்தும் அதை அலட்சியப்படுத்தி விட்டேன் நான். இந்த யோகா என்பது உடலை வருத்தி கொண்டு ஒரு உடல் பயிற்சி செய்வது போன்றதெல்லாம் கிடையாது. நம்ம உட்கார்ந்தபடியே மூச்சை விட்டு வாங்கிறது இப்படி சிறு சிறு உபாயங்களை அவர்கள் சொல்லி தருவார்கள். அதை நாம் கடைபிடித்தாலே நம் வாழ்க்கையில் முன்னேறலாம். அது நம்ம கிராம பகுதியிலே இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ஆரம்பிப்பது என்பது மிகவும் அரிது. நமக்கு ஒரு நல்ல நேரத்தின் காரணமாக அவர்கள் இதை நம்ம ஊரிலே ஆரம்பிக்கிறார்கள். அதை நம் அனைவருமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அதிகமாக தொலைக்காட்சி பார்ப்பதும் மற்றும் திரைப்படங்களை கண்டு ரசிப்பதும் காலத்தை கழிக்கிறோம் தவிர இது மாதிரி நான் நல்ல ஒரு செயலிலே நாம் ஈடுபடுவதில்லை. இனிமேலாவது அதை தொடர்ந்து நாம் ஈடுபட்டு நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் நலம் பெற கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. உட்கோட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு என் ராஜேந்திரன் அவர்களை காவல்துறை மையத்தில் வாழ்வாங்க வாழ்வாங்கலாம் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பது தெய்வ திருவள்ளுவரின் குறப்பா. அந்த குறப்பாவுக்கு ஏற்ப நமது உட்கோட்டை உத்தப்பள்ளம் காங்கினூரில் மாமனிதனாக நல்லாசிரியராக வாழ்ந்தவர் ஐயா திருவாத சோமசுந்தரன் அவர்கள் அவர் துணை அவர்கள். அவருடைய அந்த இலக்கத்திற்கு ஏற்ப அருமை துணவராக அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதாக பல நல்ல சேவைகளை அந்த அறக்கட்டளை மூலம் நம்ம பகுதிக்கு செய்து வருகிறார்கள். அவர்கள் நமது அரசியல் மேற்படி உட்கோட்டையில் நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த நான்காண்டாக ஐயா சொன்னது போல 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நிறைய மதிப்புகள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பதற்காகவும் தொடர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக முதல் பரிசாக ₹3000, இரண்டாவது பரிசாக ₹2000, அதே போல 3வது பரிசாக ₹1500 ஆண்டாண்டுதோறும் கொடுத்து மாணவர்கள் ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். அந்த பொது சேவையின் அடுத்த அத்தியாயமாக இந்த பகுதியில் உள்ள பெரியோர்கள் வயதானவர்கள் மாணவர்கள் மற்றும் தாய்மார்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் பயன்படும் விதமாக இந்த யோகா பயிற்சி நிறுவனத்தை இன்று நிறுவியிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்திற்கு தலைமை ஏற்று சொற்பொழியாற்றிய ஐயா சிவசுப்பணியன் அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம் மகிழ்வு தெரிவித்து வருகிறேன். அதே போல சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பேரளம் வேதாத்திரி மகேஷ் ஆசிரம நிறுவனர் ஐயா அவர்களுக்கு வணங்கி அவருடைய மரியாதை செலுத்துகிறேன். அதே போல எனக்கு பின்னால் இந்த யோகா பயிற்சி நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களை வழங்கியிருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் அன்பர்கள் நண்பர்களையும் வணங்கி மாணவ மனங்களையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறேன். யோகாசனத்தை பற்றி நாம் எல்லோரும் ஐயா கூறியிருக்கிறார்கள். யோகா என்பது என்ன அப்படின்னா யோகாங்கிறது அண்ட் ஆர்ட்ஸ் ஏ வே ஆஃப் லைஃப் ஏ வே ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு நெர்கிஸ் தலால் என்கிற ஒரு வட இந்திய ஆங்கில எழுத்தாளர் கூறியிருக்கிறார். இட் இஸ் எய்ம்ஸ் அட் ஏ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் மைண்ட் அண்ட் பாடி ஆஸ் வெல் அஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் காஸ்மாஸ் என்று சொல்லியிருக்கிறார். யோகாங்கிறது ஒரு தனி மனிதனுடைய உடலுக்கும் மனதுக்கும் சமநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஒரு தனிநபருக்கும் தன் வாழும் சூழ்நிலைக்கு இடையே ஒரு சமநிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் மேற்கொண்டோம்னா நமக்கு வந்து நோய் நம்மளை அண்டாது,
நம்முடைய இறப்பு வந்து நம்மளை அவ்வளவு சீக்கிரமா அண்டி விடாது அப்படினு சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு யோகாசன பயிற்சியுமே ஐயா சொன்ன ராமன் சாக்கனது போல மூச்சின் அடிப்படையில தான் இருக்கிறது. பிராணாயாமா என்ற ஒரு யோகாசனம் இருக்கு. அந்த பிராணாயம யோகாசனம் என்ன, மூச்சு விடுதலை பத்தியும் மூச்சை கட்டுப்படுத்துறது பத்தி தான் இருக்கும். நம்ம நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து ஒரு நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு காற்றை உள்ள இழுத்து உடனே மிக விரைவாக வெளியேற்றி விடுகிறோம். அதுக்கு நம்ம போதுமான உடலுக்கு நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. ஆனால் அந்த பிராணாயம பயிற்சியை ஒரு யோகி என்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு 13 முறை மட்டுமே மூச்சு காற்றை உள்ள இழுத்து சற்று நேரம் ஒரு சில நொடிகள் உள் நிறுத்தி மீண்டும் மெதுவாக அந்த காற்றை வந்து வெளியேற்றுகிறார்கள். அப்படி வெளியேற்றும் போது அவர்களுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது. அந்த ஆக்சிஜன் என்ன செய்யுதுன்னா நம்ம உரையில் மூலம் ரத்தத்தில் கலந்து நம்ம உண்ணும் உணவில் உள்ள சத்துப்பொருட்கள் நியூட்ரிஷன்ஸு அந்த விட்டமின்ஸ் வந்து அந்த ரத்தத்தில் கலக்குது. கலந்து நம்ம உடலில் உள்ள திசுகளுக்கு சென்றடைகிறது. திசுகள் சென்றடையும் போது நம்ம உடலில் உள்ள அத்தனை இதயம் கணையம் கல்லீரல் அதே போல அத்தனை செரிமான மண்டலம் கழி உறுப்புகள் அத்தனையும் கழிவர இயங்குவதற்கு வந்து இந்த பயிற்சி நமக்கு உதவுகிறது. இதன் மூலம் நமக்கு வந்து நோய்வாய் வர்றதில்லை. இளமையாக எப்போதுமே தோட்டம் அடிக்கலாம். முதுமை நம்ம சீக்கிரம் அண்ட விடுவதில்லை. இது போல பல அரிய பெரிய சாதனைகளை எல்லாம் இந்த யோகா பயிற்சி நமக்கு செய்கிறது. அதனால இந்த யோகா பயிற்சி வந்து நமக்கு வந்து நோயற்ற வாழ்வையும் இறப்பை வந்து தள்ளி போடுவதையும் உதவுவதால மாணவர்கள் அனைவரும் பெரியவர்களும் அன்பர்களும் நண்பர்களும் இந்த யோகாசன பயிற்சி கற்றுக்கொண்டு ஐயா வந்து மிகவும் ஆசையோட வந்து இந்த பகுதியின் மக்களுக்கு வந்து இந்த கற்பிணியை வந்து ஆற்றிருக்கிறார்கள். அவர் ஆசையையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு இந்த யோகா பயிற்சி மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களுக்கு அமைதி. நன்றி, வணக்கம். நன்றி. ஆசிரமத்தின் சார்பாக இங்கே வருகை புரிந்திருக்கும் திரு ராஜமோகன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்குகிறேன். இந்த அறக்கட்டளையின் சார்பாக தொடங்கியுள்ள செல்வி அவர்களுடைய இது ஒரு நல்ல தொடக்கம். அதாவது எல்லாருக்கும் உடல் நலம் ரொம்ப முக்கியம். உடல் நலமும் மன வளமும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நீண்ட நாள் வாழ முடியும். டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த யோக பயிற்சிகள் வந்து ரொம்ப எளிய பயிற்சிகள் தான், கடினமான பயிற்சிகள்லாம் இல்லை. அந்த காலத்தில் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி பதஞ்சலி முனிவர் தான் யோகாசனங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய டைம் இருந்தது, அதனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் செய்வாங்க. இப்போ இந்த காலம் வந்து பரபரப்பான சூழ்நிலையில் அலுவலகத்தில் வேலை செய்யலாம் மற்றவர்கள்லாம் இருக்கிறத உடல் நலமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த எளிய முறை உடற்பயிற்சிகள் வந்து சிறப்பானது. இந்த பயிற்சிகளையும் கவத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்காக கேரளம் ஆசிரமம் வேதாத்திரி மாதிரி ஆசிரமம் வந்து வந்து நடத்த இருக்கிறோம். அதை முன்னின்று நடத்துவதற்கு ஐயா அழகையா மக்கள் வந்து உள்ளார். இல்லை தவமும் இருக்குது. அப்புறம் நீண்ட காலம் உயிரோட இருக்கிறதுக்கு முதுமையை தள்ளி போடுறதுக்கு உள்ள பயிற்சிகள்லாம் சொல்லி தரப்படுறாங்க. அதெல்லாம் கவலை இல்லாமல் இருக்கிறது, கோபம் இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக மற்ற எல்லாரோடையும் பழகிறதுக்கு, அதாவது உடல் நலம்னு ஒன்று, மன வளம்னு ஒன்று, அப்புறம் நட்பு நலம், எல்லாங்களும் குடும்பத்தில் எப்படி அமைதியாக எல்லாரோடையும் இனிமையாக பழகிறது எப்படி, இந்த மாதிரி பயிற்சிகளும் இதில் இருக்குது. ஸோ
இந்த பயிற்சிகள் இதெல்லாம் ரெகுலராக செய்வேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாத ஆள். நான் ஒரு முடி வச்சுட்டு ஆஸ்பத்திரி ஒரு இடத்துல 20 வருஷமாக எங்கள் புக்கு ஒன்று இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்னு புக்கு. ஆனால் புக்கில் ஒரு தடவை கூட டாக்டர் பண்ணி ஒரு இதுக்குன்னு போய் மருந்து வாங்கிறது இல்லை. பயிற்சி கற்றுக்கிட்டதுனால ரெகுலராக பயிற்சி செஞ்சுட்டு காய்கறி பயிற்சி செஞ்சுட்டு தியானம் பண்ணிக்கும் போது மனசு அமைதியாக இருக்குது. அப்புறம் மாணவ மக்களுக்கு வந்து மெமரி, அதாவது நினைவாற்றல் வந்து அதிகமாக வரும். படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் புரிந்தே இது பண்ணலாம். அதனால் மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும். அது சின்ன வயசுலேருந்தே மாணவர்கள் கற்றுக்கிட்டாங்கன்னா அவ்வளோ பயிற்சி. நீண்ட காலத்தில் நல்லா ஆஸ்பத்திரி பக்கம் போகவே வேண்டாம். அந்த அளவுக்கு பயிற்சியில் இருந்து கற்றுக்கொடுக்கிறோம். இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களது உடல் நலம், மனவளம், நட்பு நலம், குடும்ப நலம் எல்லாம் பெற்று நீண்ட நாள் வாழ என்னுடைய ஆசிரியர் வாழ்த்துக்களை பதிவு. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத கிட்டத்தட்ட எல்லாருமே கொஞ்சம் யோகான்றது ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வயசான காலத்துல தேவையோ இல்லை சின்ன பசங்களுக்கு தான் தேவையோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை, யோகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இணைதல் அப்படின்னு ரொம்ப அழகாக தமிழில் சொல்லுவாங்க. இணைதல், ரெண்டு பேர் ஒரு நல்ல நண்பர்களாக வாழணும்னா கூட அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இணக்கம் இருக்கணும். அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, நான் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, தினசரி பார்த்து பேசிக்கூட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுவோம். அப்போ அந்த இணைதலை கொடுக்குது. ஒரு தனி மனிதனுக்குள்ளார அவனுடைய உடல் நலம், அந்த உடலுக்குள்ள இருக்கிற எல்லாமே இசைவா இருக்கு. அப்ப உடலுக்கும் உயிருக்கும் நடுவில் ஒரு இணக்கம் வேணும். இந்த உயிரானது அதுவே மனமாக எடுத்து, அப்ப அந்த உயிருக்கும் மனதுக்கும் நடுவில் ஒரு இணக்கம், உயிர் இது மூணு நல்லா இருக்கும் நினைக்கிறாரு. இதுக்காக தான் அவரு உடல் ஆரோக்கியத்துக்கான உடற்பயிற்சி செய்யறது, மனத அமைதியா வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்றது, உயிருக்கான ஐயாசன மாதிரி காயகல்ப பயிற்சி பண்றது. சோ ஒவ்வொருத்தரும் அவங்க அளவுல இருக்கிற பிரச்சனையை அவங்கவுங்களாதான் சரி பண்ணிக்க முடியுமே தவிர இது வெளியில இருந்து. மகரிஷி ராமணர் அவர்களையும் சங்கரர் அவர்களையும் பட்டினத்தார் அவர்களையும் நம்மளுடைய கண்முன் நிறுத்தி அவர்களுடைய ஒரு தாய் உள்ளம், ஒரு தாய் என்றால் தாய் ஒரு கோயில் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய விளக்கி கூறினார்கள். ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கு வந்திருக்கின்ற முக்கிய விருந்தினர்களுக்கும் என் எதிரே அமர்ந்திருக்கின்ற எனது மூன்று நல்ல மூச்சை இழுத்து வெளியில விடுங்க அவ்வளோதான். 4